ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு சலாலாவில் டே 3ங்க, சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஆமாம், இன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னா வாதி தர்பாத் அந்த ஏரியாவை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பனானாலாம் இருக்குல்ல மார்க்கெட்டு, ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் இளநீலாம் வாங்கிட்டு இளநீ குடிச்சிட்டு அப்புறமா வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். நல்ல மழைங்க, பார்க்குறீங்களா? நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, பட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நல்ல மழை கூட ஓரளவு தாங்கிக்கலாம் போல இருக்குது. டக்குன்னு பெஞ்சு டக்குன்னு நின்றுடும். இந்த மாதிரி நச 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 நசன்னு இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சே வந்து ரோட்டை வந்து சேராகிடுச்சு. பட் அதை பார்க்க தானே நம்ம வந்திருக்கோம். இந்த சீசனை வந்து இதை தான் கரீஃப் சீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சீசனை பார்க்க தான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். வாதி தர்பாத் போகிறதுக்கு முந்தி இங்கே வந்து சரி இந்த சீசனில் வந்து இந்த பழக்கடைகள்லாம் என்னென்ன பழங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோங்க. அப்படியே கொஞ்சம் பழங்களும் வாங்கிட்டு தென் வந்து இளநி வந்ததுலேருந்து குடிக்கவே இல்லை. ஸோ இளநி வந்து இங்கே கம்மியாக இருக்கும் இல்லையா ரேட்டு, ஸோ இளநிலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம். இந்த பிளேஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா முன்தாசா ஸ்ட்ரீட்டு. இங்கே நல்லா வருசலாக அப்படியே நிறைய பழக்கடைகள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இளநியே கிடைக்கலிங்க. ஃபுல்லாக வந்து நாங்கள் ரெண்டு மூணு கடை தேடினோம். ஒரே ஒரு கடையில் மட்டும் ஒரு நாலஞ்சு இளநி வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்கட் ரேட்டில் தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இருந்தது இல்லையா, தேங்காய் தான் உடச்சி அந்த தண்ணியை குடிச்சிட்டு தேங்காய் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பழங்களோட வெரைட்டியும் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. அவ்வளோ வெரைட்டி இருக்கும் இந்த இடத்துல. வாழைப்பழத்துலேயே வந்து அவ்வளோ வெரைட்டியான வாழைப்பழம்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. பழங்களோட வரத்துலாம் கம்மியாக தான் இருக்குது. கேட்டால் சீசன் இல்லை அப்படின்னாங்க. அதுமாரி பப்பாளி பழம் அந்த மாதிரி ஒரு சில பழங்களை தான் பார்க்க முடிஞ்சுது. சரி, நாங்கள் போனதுக்கு அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு இளநி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பச்சை வாழைப்பழம் மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட்டில் என்ன ரேட் விற்கிதோ அதே தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ரேட்டில் தான். இந்த ஷாப்புகளுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டன் இருக்குதுங்க. இந்த இடத்த சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாக வந்து இந்த வாழைத்தொப்பு தென்னந்தொப்பு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் கார்டன் அதெல்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஃபார்ம் ஹவுஸும் இருக்கும். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் இளநிலாம் குடிச்சிட்டு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு அப்படியே இதே ரூட்லேயே வந்து அப்படியே வாதி தர்பாத்துக்கு கிளம்பிட்டோங்க. ஆஸ் யூஷுவல் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் முடிகிற வரைக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தோப்பு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ சூப்பர் இருந்தது. தென்னமரம் பட் இப்ப சீசனே இல்லைங்க, இளநியே இல்லையா. விசாரிச்சு பார்த்தோம், ஒன்று ரெண்டு தான் வச்சிருக்கிறாங்க இளநி. சம்மர் சீசன்ல தான் நல்லா காய்க்கும் போல இருக்கு. இளநி கடையில கூட்டம்லாம் இல்லை. இளநி இருந்தாலும் கூட்டமா, அவ்வளோ இளநி குடிப்பாங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும் பட்டு சுமாராக தான் இருக்குது. வாழைத்தோட்டம் இதெல்லாம் நான் வந்து என்னுடைய சேனலில் நான் வந்து டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக வாழைத்தோட்டம், இது வெண்டைக்காய் தோட்டம், தென்னமரம். சம்மரில் தான் நல்லா காய்க்கும் போல தேங்காயெல்லாம். பப்பாளி நிறையா இருக்குது. ஸோ பப்பாளி பழம் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். தென்னமரத்தை பார்த்தா எவ்வளோ ஹைட்டாக இருக்கு. நார்மலான தென்னமரத்தை விட நல்லா ஹைட்டாக இருக்குல்ல. அதே பேர்லலாம் இந்த சைடாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வாழைத்தோட்டம் தான். இங்கே வந்து காம்பவுண்ட் போட வச்சுருக்காங்க. வாழை மரம் காம்பவுண்டை விட ஹைட்டாக இருக்குது. அன்னைக்கு தான் அந்த குளிச்சோம் இல்லை, அந்த பிளேஸ்லாம் போனோம். ஞாபகம் இருக்கா ஜபல் சாமான் போயிட்டு குளிச்சோம் இல்லையா?
மும்தாசா ஸ்ட்ரீட்டில் இருந்த பழக்கடைகளை விட அந்த இடத்துலேருந்து ஃபர்தராக கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டுக்கு வந்து ஃப்ரூட் ஷாப் தாங்க போட்டிருக்காங்க. நிறைய கடைகள் அப்படியே வரிசலாக போட்டிருக்காங்க. எல்லா கடைகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம். ரேட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா மஸ்கட்டில் என்ன ரேட் விற்கிதோ அந்த காஸ்ட்டுக்கு தான் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு வந்து க்ரௌடை பார்க்க முடிஞ்சுதுங்க. லாஸ்ட் இயர் வந்தப்போ இந்த ஷாப்லாம் நாங்கள் பார்க்கல. கறி சீசன் ஒட்டி போட்டிருப்பாங்க போல். வாஜி தர்பார் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் அவ்வளோ க்ரீனிஷாக இருந்ததுங்க. ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக இருக்கிற பிளேஸ்லலாம் நிறைய ஒட்டகங்கள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. நிறைய பேர் காரை நிப்பாட்டி ஒட்டகங்கள் மேயறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நாங்களாம் அப்படியே சரி கிட்ட போயிட்டு ஒட்டகங்கள்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் இங்கே ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த இடம் பாருங்களேன், கூட்டம் கூட்டமாக வந்து மரங்களில் சாப்பிட்டுட்டு இருக்குது, தனிகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. எவ்வளோ ஒட்டகம் பாரு. ஆமாம், ஒரு மரத்தை அது இது மாதிரி ஒன்று சாப்பிட்டா. ஆமாம், அதுக்கு கழுத்துக்கெலாம் அவ்வளோ இது பண்ணணும் அவசியம் இல்லை போல். ஹைட்டெல்லாம் எல்லாம் மரம் குட்டியாக தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இது ஒரு டைனிங் டேபிள், இங்கே பாருங்கள் இது ஒரு டைனிங் டேபிள், அது ஒரு டைனிங் டேபிள். ஸோ ஒரு மரத்தை எல்லாம் டைனிங் டேபிள் மாதிரி அப்படியே சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குரூப் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. ஒட்டகம் பாரு, இங்கேயே நாரு அது அங்க இருக்கும் போதே இங்க ஸ்மெல் அடிக்குது, பயங்கர ஸ்மெல் அடிக்குது. அப்படியே இங்க கார் எடுத்துட்டு வந்துட்டோம். ஜஸ்ட் அப்படியே ஒட்டகம் இவ்வளோ பெரிய பரப்பளவுல அது மெயினும் இல்லை ஒட்டகம் எட்ட போயிடுச்சு. அப்படியே ஒட்டகம்லாம் பார்த்துட்டு அது கூட வீடியோ ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.